வணக்கம், நான் மதனி பேசுகிறேன். எல்லாரும் ரொம்ப நாளாக கமெண்டில் கேட்டீங்க, மதனி குழம்பு மசாலா அரைக்கிற பொடி வீடியோ பண்ணுங்க பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. உங்கள் எல்லா பேரும் அன்புக்காண்டி இன்றைக்கி வந்து நாங்கள் எங்கள் வீட்டில் டெய்லி வைக்கிற மசாலாவை நாங்கள் அரைக்கிறதுக்காண்டி எல்லா பொருளுமே வாங்கியிருக்கோம். என்னென்ன பொருள்னு நான் சொல்லிடுறேன், அளவையும் சொல்லிடுறேன். நான் அரை கிலோ மல்லிக்கு அரை கிலோ வத்தல் வாங்கியிருக்கிறேன். 50-50 கிராம் தான் எல்லாமே. நீங்கள் 1 கிலோ மல்லிக்கு வந்து 100 கிராம்னா வாங்கிக்கோங்க. சீரகம், கடலை பருப்பு எல்லாம் வாங்கிக்கோங்க. இப்போ வந்து நான் எல்லாத்தையுமே உங்களுக்கு காட்டிடுறேன், என்னெல்லாம் தேவையோ அரை கிலோ மல்லிக்கு எல்லாமே 50-50 கிராம். 50 மஞ்சள், 50 மிளகு, 50 மிளகு, பெருஞ்சீரகம், பொடி சீரகம் எல்லாமே 50-50. அம்பது கடலை பருப்பு எடுத்துருக்குறேன். அரிசி, அரலோட்டா அரிசி, இதை தாங்க நம்ம இப்போ விறகடுப்பில் வறுத்து மசாலாவுக்கு ரெடி பண்ணுறோம். இந்த மசாலா தாங்க குழம்புக்கு, மீன் குழம்புக்கு செமையாக இருக்கும். எங்கள் ஊர் மெத்தடுக்கு இப்படி தான் நாங்கள் மசாலா வறுத்து நாங்கள் மிஷினில் கொண்டு போய் டவுனுக்குள்ளே கொண்டு போய் திரிச்சிட்டு வந்து வச்சுக்கிடுவோம். எங்களுக்கு அதே 1 மாதத்துக்கிட்ட ஓடும். இப்போ இவ்வளவு மசாலா பொடியவும் நம்ம வந்து விறகடுப்பில் வந்து மெதுவான தீயில் வரட்டி எடுத்துக்கிறேன்னு. ரொம்ப வதக்கி கருகையும் விட்டுறக்கூடாது, ரொம்பையும் முருக விட்டுறக்கூடாது. இலை விதமாக வறுத்து எடுத்துக்கிறேன்னு. எடுத்து இதை வறுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வெயிலில் காய வச்சுக்கிறேன்னு. காய வச்சுட்டு தான் நம்ம கொண்டு போய் மிஷினில் திருக்க கொடுக்கணும். இப்போ மல்லி வந்து நம்ம அரை கிலோ மல்லி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இப்போ வறுத்து எடுத்துக்கிடுவோம். நம்ம தீ வந்து ரொம்ப போடக்கூடாது, சீர் தீயிலேயே வறுத்து எடுக்கணும். அந்த வாசம் வரும்போது நம்ம தூக்கி இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறணும். இங்கே பாருங்க, நம்ம கடாயில் வறுக்கும் போதே அந்த மல்லியோட வாசம் அப்படி ஒரு வாசமாக வருங்க. இப்போ நல்லா கம்ம கம்மண்டு வாசம் வந்துருச்சு, நம்ம மாற்றிக்கிருவோம். இப்போ கடலை பருப்பு வறுத்து எடுத்துக்கிடுவோம். பொன்னிறமாக வரையும் நம்ம மல்லியோட சேர்த்து விட்டுருவோம். இப்போ கடலை பருப்பு வறுத்து எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ சீரகத்தை வறுத்து எடுத்துக்கிடுவோம். இப்போ சின்ன சீரகத்தையும் பெரிய சீரகத்தையும் நம்ம பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கிடுவோம்.
நம்ம மசாலாவுக்கு ரெடி பண்ணும்போது அந்த வாசம் இருக்கு பாருங்க, வறுத்து எடுக்கையில் அப்படியே சாப்பிட்லாம் போல தோணுது. அவ்வளோ ஒரு வாசமாக இருக்கும். எங்கள் ஊர் மெத்தடுக்கு இப்படி தான் நாங்கள் மசாலா திரிப்போம் வறுத்து. அடுத்தது மிளகு வறுத்துக்கிடுவோம். இப்போ மிளகாய் வறுத்து எடுத்துக்கிற போகிறோம். அடுத்தது நம்ம அரிசியை வறுத்து எடுத்துக்கிறோம். நிறையா பேர் நீங்கள் அரிசி சேர்க்க மாட்டீங்க, எங்கள் ஊர் சைடு நாங்கள் அரிசி சேர்த்துக்கிறோம். இப்போ அரிசி வறுத்து எடுத்துக்கிடுவோம். இப்போ அரிசியவும் நல்லா பொன்னிறமா வறுத்து எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டோம். இப்போ வெயிலில் ஒரு அரை மணி நேரம் நல்லா உணர விட்டுருவோம். இப்போ வந்து வத்தலை மட்டும் நாங்கள் வறுக்கலை, வத்தலை வறுக்காம தான் மசாலா போட்டு திரிப்போம். வெயிலில் வச்சுருக்கோம், மற்றதெல்லாம் வறுத்ததெல்லாம் வெயிலில் வச்சுருக்கோம். ஒரு அரை மணி நேரம் கழித்து அவ்வளோத்தையும் எடுத்து மிஷினுக்கு திரிக்க கொடுத்துருவோம். இப்போ நாங்கள் காய வச்சதெல்லாம் ஒரு பாத்திரத்தில் போட்டு எங்கள் வீட்டுக்காரவங்கள்ட்ட கொடுத்து டவுனுக்கில் நாங்கள் திரிக்க கொடுத்து விட போகிறோம். இப்போ சீரகம், கடலைப்பருப்பு, இப்போ அரிசி, மஞ்சள், மஞ்சளும் மிளகையும் சேர்த்துக்கிடுங்க.
இப்போ எங்கள் வீட்டுக்காரவ கொண்டு போய் டவுனில் திருப்பி கொண்டு போகிறாங்க மிஷினுக்கு. இந்தாங்க இப்போ மசாலாவை அரைச்சாச்சு. விசிலில் கொஞ்ச நேரம் தான் ஆற விடுவாங்க, அப்புறம் அள்ளி வச்சுவாங்க. மசாலா வந்து இதாகிடும். அதனால நம்ம வீட்டில் கொண்டு வந்து அந்த மசாலாவை திறந்து ஆற விட்டோம்னா இன்னொரு டப்பாவில் வச்சுன்னா மசாலா அப்படியே இருக்கும். நல்லா மனமாகவும் இருக்கும், நல்லா வாசமாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் மனமார்ந்த நன்றிகள்.